நேயர்களுக்கு வணக்கம். நமது பாரம்பரியமான உணவு வகைகளில் சீரகத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம் உண்டு. உணவோட ருசிக்கு மட்டுமல்ல உடலோட ஆரோக்கியத்திலையும் சீரகத்துக்கு பங்கு இருக்கு. அந்த சீரகத்தை வச்சு புலாவ் எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு நாம் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. தாளிக்க தேவையான பொருட்கள்: நெய் 2 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 2 டேபிள்ஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, பட்டை சிறியதான துண்டு, கிராம்பு 2, பெரிய வெங்காயம் 1 நறுக்கியது. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி வைத்து கொள்ளவும். பாசுமதி அரிசியை சுமார் 1/2 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். அடுப்பில் குக்கரை வைத்து நெய் எண்ணெய் 2 ஊற்றி சூடானதும் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை போடவும். பட்டை பொன்னிறமானதும் சீரகம் போடவும். சீரகம் பொரிந்தவுடன் வெங்காயம் சேர்த்து வதக்க வேண்டும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியவுடன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்க வேண்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் ஊற வைத்துள்ள பாசுமதி அரிசியை சேர்த்து அதனுடன் 2 கப் தண்ணீரும் உப்பும் சேர்த்து நன்றாக கலக்கி மூடி போட்டு விடவும். நீராவி வந்ததும் வெயிட் போட்டதும் முதல் விசில் வந்ததும் அடுப்பை சிம்மில் வைத்து 10 நிமிடம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணவும். நீராவி அடங்கியதும் மூடியை திறந்து நன்றாக கிளறி வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிடவும். சுவையான ஜீரா புலாவ் தயார். இதை வெஜிடபிள் குருமாவோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.